வருஷம் மக்களுக்காக. என்னம்மா காலங்காலத்தால ஸ்டைலா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு உட்காந்துருக்க? என்னடா நீ சுந்தா பாட்டின்னு போட்டா ஒரு ஸ்டைல் வந்தவா இருக்கு, அதுக்குதான் அந்த கண்ணாடி போட்டு. ஓ சுகுந்தா பாட்டி ஸ்டைல்னா ஒரு கண்ணாடி இருக்கா? அப்ப இந்த கண்ணாடி போட்டோவே நான் ஒன்னு பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த கண்ணாடி போட்டோவே நான் பிராண்டிங் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சுகுந்தா பாட்டி ஸ்டைல் கண்ணாடியோட இருக்கு. சரி நான் இதை வேணா பண்றேன். இப்ப இந்த கண்ணாடிய போட்டுண்டே ஒரு காரியம் உன்னால பண்ண முடியுமா, இல்ல கண்ணாடி இல்லாம பண்ணுவியா? சரி அப்ப இந்த ஸ்டைல் கிளாஸ கயிட்டி விடலாமே. நீ கயிட்டி விட்ட இப்ப என்ன பண்ண போற? இப்ப நீ பூ தொடுக்கிறது சொல்லி தரப்பறியா? ஆஹா எவ்வளவு பெரிய சமாச்சாரம். பூ தொடுக்கிறதுங்கிறது அந்த காலத்து விஷயம், அத அமக்களமா சொல்லி தர போல இருக்கு. சரி இந்த பூ வந்து அந்த காலத்துல எல்லாம் வீட்டுலதான் விளைஞ்சது, எல்லாருமே தொடுத்துருந்தாங்க. இப்ப ரெடிமேடா கிடைக்கிறது பூ இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப வீட்டுல எல்லார் வீட்லயும் பிளாட்டா இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் பூ வைக்கிறாங்க, மாடி தோட்டம் போடுறாங்க. சோ அந்த பூவை பறிச்சு நீ தொடுக்க போற. சரி இப்ப நம்மத்துல பறிச்ச பூவை இப்ப நீ என்ன பண்ண போற? தொடுக்க போற. எப்படிங்கறத சொல்லு பாக்கலாம். ரெண்டு பூவை எடுத்துக்கணும். காம்பு பகுதியை அப்படி கையில வச்சுக்கணும். இன்னொரு ரெண்டு பூ எடுக்கணும். ஆப்போசிட் சைடுல அப்படி வைக்கணும். அந்த நூலுக்கு அடியில, நூலுக்கு மேல, அந்த நீ வச்சிருக்கிற நீளமான போர்ஷன் வந்து அந்த ஓட்டைக்குள்ள அந்த லூப்புக்குள்ள வந்து விழுந்துரும். ரெண்டு பூ வச்சுட்ட, இந்த பக்கத்துக்கு ரெண்டு பூ வைக்க போற. வச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பூவியும் பக்கத்துல பக்கத்துல வச்சதுக்கு அப்புறம் அத ஒரு சுத்து கையில மாட்டி ஒரு உல்டா லூப் ஒண்ணு போட்டாதான் இந்த ஓட்டைக்குள்ள இந்த நூல் வந்துடும். சரி இப்ப நீ ஒரு ஒரு முதல்ல ரெண்டு ரெண்டு நாலு பூ வச்ச, அடுத்த ரெண்டு ரெண்டு பூ நாலு பூ வச்ச. இப்ப ஒரு சுத்து சுத்துறது இந்த அரளிப்பூவை மட்டும்தான் சுத்தணும். அதை முதல்ல சுத்தினதை விட்டுறணும். இப்ப இந்த அரளிப்பூக்கு மட்டும்தான் இந்த லூப்பு, அதுக்குள்ளால விட்ட விட்டு எடுக்கணும். அதுதான் பார்த்து பண்ணணும். எதழ் பிஞ்சிட கூடாதுங்கிற நீ. எதழ் பிஞ்சிட அப்படி சேர்ந்து சுத்தக்கூடாது. ஓ வெரி குட். அப்ப பூ தொடுக்கிறது எவ்வளவு ஈஸியான சமாச்சாரம். எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல மாமியாருக்கு நீயே சொல்லி கொடுத்தேன்னு சொல்லுவ. முறுக்கு சுத்துறதுங்கிறது எல்லாரும் தன்னைத்தானே சுத்துவா. நீ கே பாலச்சந்திரோட ரமணி வர்சஸ் ரமணியில பாத்தேன்னா அவனை உட்காந்து வச்சு இவ என்ன பண்ணுவா பிரியதர்ஷினி, அவனையே ஒரு ஸ்டூல்ல உட்காந்து வச்சு சுத்தி சுத்தி அது சுத்தி வர மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் சுத்துறது வரும் போல இருக்கு. இந்த பூ தொடுக்கிறதும் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனால் பழக பழக எல்லாமே வந்துடும். பழகறதுக்காக தான் இதை சொல்லித்தர. ஸோ ரெண்டு ரெண்டு பூ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நாலு பூவை வச்சுட்டு கீழேந்து அப்படி போய் அந்த உள்டா பக்கம் பின்பக்கத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுறோம். சரி ஓகே, இதை நீ ஒரு ஏழு எட்டு பூ தொடுத்துட்ட. இந்த பூவை எதுக்கு தொடுத்து போடணும்? அப்படியே உதிரி பூவா போடக்கூடாதா பெருமாளுக்கு? தொடுத்து பெருமாள் சாத்தினா அழகா இருக்கும். சரி நம்ம சாதி தொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி திருப்தியா அதை பெருமாள் சாத்திட்டு அதை நம்ம தள்ள வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆத்ம திருப்தி தான் பெருமாள் திருப்திங்கிற. பெருமாள் வந்து சர்வ வியாபகன், எல்லா இடத்துலயும் இருக்கான். நீ எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் திருப்தியா பண்ணா அது பண்ணலாம். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், நல்ல எண்ணங்களை கொடுக்கும் அப்படிங்கிற. இந்த பூ தொடுத்து வச்சுக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்காமா? ஆஹா அமக்களமா பண்ற சுகுந்தா பாட்டி பூ தொடுப்பது எப்படி என்பதை சின்ன குழந்தைகளுக்கு புரியற மாதிரி அழகா நிதானமா ஒரு சுத்து அப்படி ஒரு உல்டா அப்படி இழுத்து போடுறா. எக்ஸலண்ட். மக்களுக்காக சுகுந்தா பாட்டி ஸ்டைல் பூ தொடுப்பது எப்படி. நன்றி வணக்கம். அப்படி காமி பார்க்கலாம் எப்படி இருக்கு மக்களுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் குழந்தைகள் கத்துக்கணுங்கிறது தான், அதுக்காக தான் எங்க அம்மா பண்றாங்க விஷயங்கள் எல்லாம். இது நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம
சுகுந்தா பாட்டி ஸ்டைலில் பூ தொடுத்து எப்படி பெருமாளுக்கு சாத்துறதுங்கிறத அழகாக வீட்டில் பூத்த பூவே தொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை சுவாமிக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு எட்டு பொம்மநாட்டிகள் வச்சுட்டா விசேஷம்னு சொல்கிறாங்க. மக்களுக்காக நன்றி, வணக்கம்.